சனிக்கோளில் உருவான மின்னல் ஒளி ஆச்சரியமாக படம் பிடித்து அசத்தியது நாசாவின் கலம் சரியாக பதினைந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு விண்வெளிக்கு செல்கிறது கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் தொடர்ந்து அதிவேகமாக விண்வெளியில் சரியாக சனி கிரகத்தை நோக்கி தொடங்கிய பயணம் சரியாக ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுதான் சனிக்கோளின் சுற்றுப்பாதையை அடைந்தது அன்றிலிருந்து சரியாக இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை பல ஆச்சரியமான பல தகவல்களை பூமிக்கு அனுப்பி வைத்தது கசினி விண்கலம் அந்த ஆச்சரியத்தில் இன்று நாம் பிரம்மாண்டமான வாயு கிரகம் அதாவது சனிக்கோலில் நடந்த ஒரு ஆச்சரிய காட்சியை தான் இப்போது பார்க்கப் போகிறோம் நாசா சரியாக ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒரு படத்தை வெளியிட்டிருந்தார்கள் இதோ இதுதான் நாசா வெளியிட்ட படம் இந்த படத்தில் இருப்பதுதான் சனி கிரகத்தின் வட அரை கோலத்தில் சுழலும் மிகப்பெரிய த கிரேட் ஒயிட் ஸ்பாட் என்பார்கள் அல்லது த கிரேட் நார்த்தன் ஸ்டோம் என்றும் கூறப்படுகிறது முதன் முதலில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுதான் கசினி விண்கலம் இந்த புயலை கண்காணிக்க தொடங்கியது முதலில் இது ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரம் வரை நீளமாக வீச தொடங்கியது அதன் பின்பு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அதற்கும் பின்பு பத்தாயிரம் கிலோமீட்டர் என்று தொடர்ந்து மிகப்பெரியதாக நீண்டு கொண்டே சென்றது இதோ நாம் பார்க்கும் இந்த படம் சரியாக டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தில் எடுக்கப்பட்டது இந்த படத்தில் இருக்கும் அந்த புயலின் அளவும் அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எடுத்த படத்தில் இருக்கும் இந்த புயல் எவ்வளவு பெரியதாக மாறி இருப்பதையும் பார்க்கலாம் பாருங்கள் இதோ நாம் பார்க்கும் இந்த புயல் நம் பூமியை விடவும் பெரியது என்பது இங்கு குறிப்பிடத்தகுந்தது இந்த புயலை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது கசினி கிராஃப்ட் அந்த புயலின் நடுவில் ஒரு மின்னல் உருவாவதை படம் எடுத்து எடுத்துவிட்டது அதைத்தான் நாசா வெளியிட்டிருந்தார்கள் சரியாக கசினி ஆர்பிட்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட்டில் இருக்கும் நேரோ ஆங்கிள் கேமரா தான் மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எடுத்திருந்தது இந்த படத்தை கசினி எடுக்கும் பொழுது அந்த பிரம்மாண்ட புயலிலிருந்து கசினி விண்கலம் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி மூன்று மில்லியன் அதாவது முப்பத்தி மூன்று லட்சம் கிலோமீட்டர் இடைவெளி தூரத்தில் இருந்துதான் சனிக்கோளை ஆர்பிட் செய்து கொண்டிருந்தது கசினி இவ்வளவு தூரத்தில் இருந்து எடுத்த படத்திலேயே அந்த மின்னல் ஒளி லைட்னிங் ஃப்ளாஷ் தெரிகிறது பாருங்கள் அதிலும் இந்த மின்னல் ஒளியை கசினி விண்கலம் படம் எடுக்கும்போது மின்னல் ஏற்படும் பகுதி இரவு அல்ல அது சரியாக சூரியனின் படும் பகல் பகுதிதான் தான் டே சைடு கசினி விண்கலத்தை ஆப்ரேட் செய்யும் என்ஜினியர்கள் சரியாக சனிக்கோளின் அந்த புயலின் மேக அடுக்கில் மின்னல் ஒளியானது சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் அகலத்திற்கு மின்னல் வீசி உள்ளதை கண்டுபிடித்திருந்தார்கள் அதாவது அந்த மின்னலின் அகலமே நூற்றி அறுபது கிலோமீட்டர் அகலம் என்றால் அதன் தீவிரத்தை உணர முடியும் பாருங்கள் இதுவரை கசினி விண்கலம் ஏறக்குறைய சுமார் எட்டு பகல் நேர மின்னல்களையும் பதிவு செய்துள்ளது என்றும் கூறினார்கள் இந்த பிரம்மாண்ட புயல் இரண்டாயிரத்தி பத்தில் தொடங்கி சுமார் இருநூறு நாட்கள் தொடர்ந்து அந்த புயல் அங்கேயே நீடித்துள்ளது கடைசியாக ஜூன் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுதான் அந்த புயல் மறைந்துள்ளது அதே போல கசினி ஸ்பேஸ்கிராஃப்ட் சனிக்கோலில் வீசும் புயலில் ஏற்பட்ட மின்னலில் இருந்து ரேடியோ சிக்னல்ஸ் வந்ததை கசினி பதிவு செய்தது இதோ கசினி பதிவு செய்த அந்த மின்னலிலிருந்து உருவான ரேடியோ சிக்னலையும் கேளுங்கள் வயஜர் ஒன் ஸ்பேஸ்கிராஃப்ட் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சனிக்கோளை நெருங்கிய போது அங்கு உருவாகும் மின்னலிலிருந்து ரேடியோ பல்ஸ் வானொலி துடிப்பை கண்டுபிடித்தது முதலில் அது சனிக்கோளின் வளையத்தில் இருந்துதான் உருவானது என்றுதான் கூறப்பட்டது ஆனால் அதன் பின்புதான் தெரிந்தது அந்த ரேடியோ பல்ஸ் உருவான இடம் சனிக்கோளின் வளிமண்டலத்தில் என்று நினைத்து பாருங்கள் சுமார் நூற்றி இருபது கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு கிரகத்தில் வீசும் புயலில் அந்த புயலில் உருவாகும் மின்னலையும் அதே போல அந்த மின்னலால் உருவான ரேடியோ பல்ஸையும் மனிதன் அங்கு விண்கலத்தை அனுப்பி கண்டுபிடித்திருப்பதை அதே போல கசினி கிராஃப்ட் சனிக்கோளை அடைந்த பின் அங்கு உருவான லைட்னிங் மின்னல் ஒளியின் தீவிரத்தை இப்படி தெரிவித்திருந்தது அதாவது நம் பூமியில் ஏற்படும் மின்னலை விட சனிக்கோளில் ஏற்படும் மின்னல் பத்து லட்சம் மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது அதி தீவிரமான ஒரு மின்னல் என்றும் கூறியிருந்தது அந்த அளவிற்கு பயங்கர ஆபத்தான புயலும் மின்னலும் சனிக்கோலில் வீசுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்